மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்மலை மற்றும் தேவை குறைவு காரணமாக தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை கடும் பாதிப்படைந்திருக்கிறது. இதனால் வியாபாரிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை கடும் பாதிப்படைந்திருக்கிறது. தொடர்மழை மற்றும் தேவை குறைவு காரணமாக தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கூட்டமின்றி தற்போது வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. வியாபாரிகள் இந்நிலையில் கவலையடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயகரன் இணைப்பிலிருக்கிறார். ஜெயகரன், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை மற்றும் தேவை குறைவு காரணமாக தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பூக்களினுடைய விலை நிலவரம் தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால், அதிலும் பூச்சந்தை என்று எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பூச்சந்தை தான் மிக பிரசித்தி பெற்றது. இந்த பூச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மதுரை, ஓசூர், ராயக்கோட்டை, திண்டுக்கல், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பூக்கள் தினசரி பல டன் கணக்கில் இந்த தோவாளை பூச்சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து உள்ளூர் சந்தை மார்க்கெட் மட்டுமல்ல, கேரளாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பூக்கள் இங்கிருந்து தான் கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மேலும் ஒரு திரும்ப இந்த சந்தைக்கு இங்கிருந்து பூக்கள் தான் திருவனந்தபுரம் விமான நிலையம் மூலமாக வெளிநாடுகளுக்கும் தினசரி டன் கணக்கில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாகவே தோவாளை பூச்சந்தை அமைந்துள்ளது. இந்த பூச்சந்தையினுடைய சீசன் காலங்கள் என்று சொன்னால், அதாவது ஆடி மாதம் என்றாலே சுபமூர்த்தங்களோ கோவில் திருவிழாக்கள் எதுவும் நிகழாத ஒரு காலகட்டமாக இருந்து வருகிறது. எனவே இந்த பூச்சந்தையில் சீசன் காலத்தில் 3000 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று கடுமையான வீழ்ச்சி அடைந்து வெறும் 400 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துள்ளது. இதே போன்று பிச்சுப்பூவும் அதே போன்று 3000 ரூபாய்க்கு விற்ற பிச்சுப்பூ இன்று வெறும் 350 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் பூக்கள் குவிந்துள்ள பூக்கள் விற்பனையாகாமல் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். அனைத்து பூக்களும் டன் கணக்கில் பார்த்தீர்கள் தேக்க நிலை அடைந்துள்ளது. மழையும் இருந்து வருவதால் பூக்கள் சேதமடைந்து வருகிறது. கேரளாவில் இருந்தும் உள்ளூரிலும் பொதுமக்களும் வியாபாரிகளும் பூக்களை வாங்க வராததால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் ஆடி மாதம் முடியும் வரை இதே நிலைதான் தொடரும் என்றும், ஆவணி மாதம் பிறந்தால்தான் மீண்டும் பூ விற்பனை களைகட்டும் என்றும் பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்கரன்.